கோபுரங்கள் சாய்வதில்லை. இப்ப நான் சொல்ற கேட்டுக்க, நீ உன் குடும்பத்தோட சாகுறேன்னு சொன்னா கூட என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. வெளியில போ. சந்திர உனக்கு முறப்பையன்தான், அவனை தான் நீ காதலிச்சிருக்க. ஆனா அப்பேனா அவங்க நமக்கு சொந்தமானா? சந்திர எனக்கு முறப்பையனா? கொஞ்சம் அடங்குறியா? கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எங்க அத்தை பொண்ணு தான் நான் லவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் இப்ப இருக்கட்டும் சந்திரோ, நீ பண்ண ஒரு காரணத்தினால்தான் பிரியாவோட பேர் இந்த அளவுக்கு கெட்டு போய் லோக்கல் நியூஸ் பேப்பர் பத்திரிக்கை அது இதுன்னு வந்திருக்க. இந்த அவமானத்தை சரி பண்ணணும்னு உனக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தான் உங்க வீட்டுக்கு உங்க அப்பாவை பார்க்க போனோம். அதை அவர் புரிஞ்சுக்காம எங்களை கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா எங்களை அசிங்கப்படுத்தி வெளியில தள்ளிட்டாரு. சரி, அதெல்லாம் கூட இருக்கட்டும் விடு. இப்போ உன்னோட ஸ்டாண்டர்ட் என்ன? பிரியாவை லவ் பண்றியா இல்லையா? சார் என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? பிரியா என் உயிர் சார், அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. பழக ஆரம்பிச்ச இத்தனை நாள்ல நாங்க ஒரு நாள் கூட பார்க்காம இருந்ததே இல்லை. ராத்திரி எத்தனை மணி ஆனாலும் பிரியா கிட்ட நான் ஒரு வார்த்தை பேசிட்டு தான் தூங்குவேன். எங்க காதல் ரொம்ப புனிதமானது சார், அதை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காலத்துல ஒரு பிரச்சனைனா அவன் காதலை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடிடுறான். நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்பாரு, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்க அப்பா தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரே, அவர் தான் அந்தஸ்து அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. நீ முடிவா என்ன சொல்ற சந்திரு, உனக்கு ஓகே தானே? அதைத்தான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல சார். அப்பா எப்பவுமே கௌரவம் அந்தஸ்துன்னு பாப்பாரு, இப்ப இந்த பிரச்சனையில வேற உங்க அம்மா மேல, ஓ சாரி, அத்தை மேல வேற கொஞ்சம் வருத்தத்துல இருக்கிறதுனால இன்னும் கோவப்பட்டாங்க. அதான் கொஞ்ச நாள் அதை அப்படியே விட்டுட்டு அப்புறம் மெதுவாக பேசலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப நான் பண்ணிட்டு இருக்க பிசினஸ் எல்லாம் அப்பாவோடது. அதான் அதை விட்டுட்டு என்னால் வர முடியல. அதனால கொஞ்சம் யோசிச்சு தான் சார் பிளான் பண்ணணும். ஹேய் ஹேய், என்ன மச்சான் விடுறா மச்சான்? இவங்க வீட்டில் என்னாச்சும் தெரியுமா? பிரியா என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? பேப்பர்லயும் டிவிலயும் வந்த நியூஸ பார்த்துட்டு தூக்குல தொங்குற அளவுக்கு போயிட்டான். நல்ல வேலை சிவா அங்க இருந்ததுனால காப்பாத்த முடிச்சது. உனக்காக ஒருத்தி அங்க உயிரை பணைய வச்சிட்டு இருக்கா, நீ என்னடானா? அப்பா பிசினஸ், அதை எப்படி விட முடியும்? யோசிச்சுதான் எதுவும் பண்ண முடியும்னு கதை சொல்லிட்டு இருக்க. ஒரு உயிர் போச்சுன்னா திரும்ப கிடைக்குமா? என்னது பிரியா, தற்கொலை முயற்சி பண்ணலாம்? அவ அப்படிலாம் யோசிக்கிற பொண்ணு இல்லையே, ரொம்ப தைரியமா இருப்பாளே. அவளா தற்கொலை முயற்சி பண்ணா என்னால நம்பவே முடியல. தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. நான் எவ்வளவு நாள் ஆனாலும் எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சு அவளை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ எவ்வளவு நாளாலும் கல்யாணம் பண்ணிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா எங்களோட சுச்சுவேஷன் இப்ப அந்த மாதிரி கிடையாது. பிரியாவை இதே மாதிரி எங்களால வீட்டுல வச்சிருக்க முடியாது. எங்க திரும்ப சூசைட் அட்டன் பண்ணிடுவாளோன்னு பயம் நிமிஷத்துக்கு நிமிஷம் உள்ளுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், உனக்கும் பிரியாவுக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்குதோ அப்பதான் நானும் என் அம்மாவும் நிம்மதியா இருக்க முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சார் சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிளான விஷயம். முத காரியமா ஒரு கோயில வச்சு பிரியா கழுத்துல தாலியை கட்டு. அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிட்டு போய் உங்க மேரேஜ ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிரியா உங்க வீட்டு கூட்டிட்டு போய் உங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுங்க. இதுதான் நீங்க பண்ண வேண்டிய வேலை. சரிங்க சார், இது எனக்கு சம்மதம். எந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லுங்க, நான் வந்து பிரியா கழுத்துல தாலி கட்டுறேன். முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சந்திரு. Hey!
நீ மட்டும் அப்படி ஒரு காரியத்தை பண்ண, உங்க ரெண்டு பேருடைய தலையும் துண்டாகி தரையில விழும். பரவாயில்லையா? வேண்டாம், அவங்கதான் நம்ம குடும்பத்தோட கௌரவம் அந்தஸ்து தெரியாம ஓ மூளைய மழுங்கடிக்கிறாங்கன்னா நீயும் அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்கியா? உனக்கு சொந்த புத்தி இல்ல, சுயறிவு இல்லையா? மண்டையில களிம நாடா இருக்கு. பா, நான் பண்ண தப்பால பிரியா ரொம்ப அவமானப்பட்டிருக்காப்பா. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்காப்பா. அதை பார்த்து நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? டேய் சந்திரோ, மறுபடியும் மறுபடியும் அவளை ஏன் பிரியாணி சொல்றத நிறுத்து. அவ என்னைக்கும் உன் பிரியாவா ஆக போறது இல்ல, அவளை நீ கல்யாணம் பண்ண போறதும் இல்ல. சார், அவங்க ரெண்டு பேரும் மனசார பழகி இருக்காங்க. பிரியாக்கு வந்த அவமானமே சந்திரனால தான். அதனால தான் சந்திர தனியா கூப்பிட்டு இந்த பிரச்சனை வந்து எப்படி சால்வ் பண்ணி வெளியில வரலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது பண்ண தப்பா சார். நீங்க ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க? கோயில வச்சு கல்யாணம் பண்ணுவீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் பாதுகாப்பு கேப்பீங்க, அப்படித்தானே? கமிஷனர் ஆபீஸ்ல பாதுகாப்பு கொடுத்துருவாங்களா? அந்த ஆபீஸுக்குள்ளே நுழைஞ்சு வெட்டி போட்டுருங்க. என்ன யாராலையும் தடுக்க முடியாது. அப்பா, ஜஸ்ட் இவங்களோட டிஸ்கஸ் தான் பண்ண, அதுக்கே அப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க? நீ பேசாத. நீ பேசினதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கோயில போய் தாலி கட்டலான்னு அவங்க சொன்ன வேகத்துக்கு நீ எங்க அப்பா விருப்பத்தை மீறி எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருந்தா நீ என் மகன் சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா நீ தான் கல்யாணம் பண்றதுக்கு தயாராயிட்டிய. சார், அவங்க ரெண்டு பேரும் அன்னிமா இருந்த கூட பரவாயில்ல. அத்தை பொண்ணு மாமா பசங்க அளவுக்கு வந்திருக்காங்க. அவங்க காதல நீங்க எதிர்க்கிறதுல எந்த நியாயம் இல்ல சார். டேய், யாரா நீ? யாரா நீ? அவனோட ஃப்ரெண்டுனா நீ அவங்கிட்டே வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. தகுதி இல்லாத யாரும் என்கிட்ட பேசுறத நான் விரும்ப மாட்டேன். இந்த சண்முக சுந்தரம் நடந்து வந்தா இந்த செங்கல்பட்டுல எல்லாரும் எந்திரிச்சு நின்று வணக்கம் போடுவாங்கடா. அப்படி ஒரு இடத்துல இருக்கிறேன்னா என் பையனை ஒரு ஓடுகாலியோட பொண்ணு அந்த நடத்த கட்டவளுக்கு கட்டி வைப்பேன்னு நினைச்சீங்களா? கொண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன், செதில் செதிலா வெட்டி போட்டுருவேன். ஏய், இன்னும் என்ன நிக்கிற? போய் வண்டி எடுப்போ. மீரா, Thank you.
Are you okay? Appa? Kenama? Appa, ஒரு டவல் இருந்தா கொடுங்க அப்பா. ஆ இதோ இங்க இருக்கு. இந்தமா. அப்பா தைல ஏதாவது இருக்காப்பா? இங்க இருக்கு. இந்தமா. என்னப்பா கொடுத்தீங்க? அது பிரெட்டும் பாலும் கொடுத்தம்மா. அது கூட கமிட்டிட்டு வருதுன்னு சொல்லிட்டா. ஓ அப்படியா? ஒண்ணு இல்லப்பா, சாதம் வச்சு மிளகு ரசம் செஞ்சு கொடுத்தா சரியா போயிடும். நான் போய் பண்றேன். இந்தாம்மா. ராகவ்பா. சொல்லுடா. ஏய் கீர்த்தனா, எங்க இருக்க? ரெடியா இருக்கியா? நான் வரட்டுமா? ஏன், என்னாச்சு? ஏய், இன்னைக்கு எங்க எம்டிக்கு வெட்டிங் டே. எல்லா ஸ்டாஃப்ஸையும் வைஃபோட வர சொல்லியிருக்காருன்னு சொன்னல. ஓ மை காட், மறந்தே போயிட்டேன். இப்போ நீ எங்க இருக்க? நான் மீரா வீட்டுக்கு வந்திருக்கேன்டா. அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியல. பாவம், அவங்க அப்பாவால தனியா பாத்துக்க முடியாதுல. அதான். அப்ப நீ வர முடியாதுல? அவளை விட்டுட்டு தனியா எப்படி வர முடியும்? சரி சரி, நீ மீராவை பாத்துக்க, நான் இங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். சாரிடா, கோச்சிக்காத. இங்க பாரு, மீரா எனக்கும் ஃப்ரெண்டு தான். நீ அவளை நல்லபடியா பாத்துக்கோ, நான் இங்க பாத்துக்கிறேன். சரியா? சரி, பை. ஓகே, பாத்து. என்னவா? இன்னைக்கு அவர் ஆபீஸ் எம்டியோட வெட்டிங் அனிவர்சரி. அதனால எல்லாரோட வைஃபையும் டின்னருக்கு வர சொல்லியிருக்காங்க. நீ இப்படி இருக்கும்போது நான் எப்படி போக முடியும்? அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ ராகவும் போக முடியாதுல்ல? அதனால என்னடி, இன்னொரு நாள் போய்க்கலாம். ஹே, நீ முதல்ல ராகவுக்கு ஃபோன் பண்ணு, நானும் வரேன்னு சொல்லு. மீரா, அதெல்லாம் பரவாயில்லடி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உன்னை எப்படி நான் தனியா விட்டுட்டு போக முடியும்? இது சாதாரண ஃபீவர் தான், நான் பார்த்துப்பேன். நீ கிளம்பு. மீரா, அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்றல்ல. இது பாரு, எம்டி விட்டு ஃபங்க்ஷன், அது எப்படி முக்கியம் இல்லாம போகும்? நீ இப்ப போலன்னா நீ கொடுக்குற எதையுமே நான் சாப்பிட மாட்டேன். என்னடி நீ இப்படி அடம் பிடிக்கிற? நீ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வந்து பாத்துக்க. என்னப்பா? அவ பிடிவாதம் தான் உனக்கு தெரியுமாம்மா. பிடிச்சா ஒரே பிடிதான். நீ கிளம்புமா, நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, இவளுக்கு ரசம் வச்சு கொடுக்கலான்னு நினைச்சேன். அது என்னமா பெரிய அதிசயம்? எப்படி பண்ணணும்னு சொல்லு, நான் செஞ்சு கொடுத்துறேன். ஒண்ணு இல்லப்பா, ஃபர்ஸ்ட் புளியை கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம்ப்பா, ரசத்தை மட்டும் கொதிக்க விட்டுறாதீங்க. நான் பாத்துக்கிறேன். மீரா, உடம்ப பாத்துக்கோன. நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். சரியா? உடம்ப நல்லா பாத்துக்கோ, நான் வரேன்ப்பா. சரி. தெரியும் பத்தியா சிவா அவருக்கு? பெத்த புள்ளிய தலைய வெட்டி போட்டுருவேன்னு சொல்றாரு. கண்ட துண்டமா வெட்டிடுவேன், செதில் செதில வெட்டி போட்டுருவேன்றாரு. அவரு என்னமோ போலீஸ் டிபார்ட்மெண்டே அவர் பாக்கெட்ல இருக்கிற மாதிரி ரொம்ப தெனாவட்டா பேசுறாரு. இப்படி ஒரு முரட்டுத்தனமான ஆள என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லடா.
இதுவே வேற ஆளா இருந்தா என்னையா பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சட்டையை பிடிச்சிடலாம். உன் தாய் மாமா ஆயிட்டாரு, அவர் எப்படி சட்டையை பிடிக்க முடியும்? அதான் பேசாம விட்டுட்டேன். இன்னும் இந்த காலத்திலையும் எப்படி ஒரு மனுஷன் இருக்காரா? நம்பவே முடியலடா. அவர் வேற யாரும் இல்ல, என் தாய் மாமா தான் சொன்ன உடனே அடடா பழம் நழுவி பால்ல விழுதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். தங்கச்சி வாழ்க்கை தான் சரி பண்ண முடியாம போச்சு. தங்கச்சி பொண்ணோட வாழ்க்கையாவது சரி பண்ண முடிவு பண்ணுவாரன்னு நினைச்சேன். ஆனா இவர் என்னடானா, நெஞ்ச மறப்பதிலே நம்பியார் மாதிரி இன்னும் ஆத்திரம் அடங்காம இருக்காரு. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் காதலுக்கு எதிரியா தான் இருப்பாரு போல இருக்கு. பயங்கர டெரரா இருக்காரா. பிரியா கிட்ட வீட்டுல இருந்து வரும்போது பயங்கர கான்பிடண்டா பேசிட்டு வந்தடா. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி கொடுப்பேன்னு அவளுக்கு ப்ராமிஸ் வர பண்ணிட்டு வந்தேன். அதான் கடைசி ஆப்ஷனா இந்த சந்துருவை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அதுவும் அவங்க அப்பா வந்து பைக் ஏறான்னு சொன்ன இவன் பாட்டுக்கு பைக் எடுத்துட்டு போயிட்டான். அட்லீஸ்ட் வீட்டுக்கு போனோன்னு ஒரு கர்டசிக்கு கால் ஆகுது பண்ணுவான்னு பார்த்தேன். அதுவும் அவன் பண்ணல. இப்ப வீட்டுக்கு போய் பிரியா கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? பிரியாக்கு திரும்பி பழையபடி நம்பிக்கை வரணும்னா நாம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அது வரைக்கும் என்னால வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க முடியாதுடா. சரி சிவா, பிரியாவுக்கும் சந்திருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க இப்ப வேற என்ன வழி இருக்கு? அதுக்கு தான் வழி தெரியல, நானே தலைய பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கான வழி என்கிட்ட இருக்கு. அதுக்கு தான் வழி தெரியல, நானே தலைய பிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. ஆனா அதுக்கான வழி என்கிட்ட இருக்கு. இவர் யாரு? இவன் தினேஷ், என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஹாய் தினேஷ். ஹாய். ஒரு வழி போக்குனா சென்னை டு செங்கல்பட்டு ஹைவேஸ்ல இன்ட்ரடியூஸ் ஆனீங்க. எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்றவரா, லிஃப்ட் கொடுத்து வீட்டுல வந்து விட்டுட்டு போறவரா மாறினீங்க. இன்னைக்கு என் சொந்தக்கார பையனா ப்ரமோட் ஆயிருக்கீங்க. ஹாய் மை டியர் அத்த பையனே சிவா. வெறும் அவருக்கு இந்த உலகத்திலேயே முக்கியமான விஷயம் அவரோட அந்தஸ்தும் கௌரவமும் தான். அந்த ரெண்டையும் கெடுக்க நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டாரு. மதம் கொண்ட யானை மாதிரி காலில் போட்டு மெதிச்சிருவாரு. ஆனா அந்த மதம் கொண்ட யானையை சாந்தப்படுத்தி அமைதியா ஒரு இடத்துல வால் ஆட்டி நிக்க வைக்கணும்னா அது இந்த உலகத்திலேயே ஒருத்தையால தான் முடியும். அது இந்த வருஷம் தான். கண்டிப்பா பிரியா சந்திரு கல்யாணம் நடக்கும்னு சொல்லுங்க. அவங்க மாமா பொண்ணு வர்ஷா அதை நடத்தி காட்டுவான்னு சொல்லுங்க. இன்னைக்கு அத்தையோட வீட்டுக்கு வந்தாரே சிவா, அவரை நான் விரும்புறேன்.